வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிகப்பு அரிசியும் சாம அரிசியும் வச்சு ஒரு களி செய்ய போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் சிகப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதோட 100 கிராம் சாம அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவோம். ஐம்பது கிராம் உளுந்து எடுத்திருக்கேன், அதையும் தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இப்போ ஊறிடுச்சு. இப்போ நான் உளுந்தையும் வெந்தயத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சியில் நல்லா அதை மொதல் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இந்த ஊற வச்ச அரிசியை போடுங்க. சாம அரிசியையும் இந்த சிகப்பு அரிசியும் சேர்த்து ஊற வச்சோம்ல, அதையும் சேர்த்து போட்டு நல்லா மாவாக அரைச்சிக்கோங்க. மாவாக அரைச்சாச்சு. அதை ஒரு கடாயில் ஊற்றி நல்லா கிண்டுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் சிறு தீயிலே வச்சு கிண்டுங்க. இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நாம் நல்லா கிண்டியாச்சு. ஓரளவு வெந்து வந்துருச்சு களி. இப்போ நான் ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி நம்ம வந்து வடிகட்டி வெள்ளை பாகு எடுத்து வச்சு இந்த களியில் இப்போ ஊற்ற போகிறோம். இப்போ அதை அந்த களியில் ஊற்றுறேன் வெள்ளை பாகை. நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். அதிக இனிப்பு வேணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ சுவையான சூப்பரான சாமை அரிசி சிகப்பு அரிசி களி ரெடி. இப்போ நம்ம இந்த களியை சாப்பிட்ற நேரம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.